கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் மார்ச் 20. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாயும் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமுள்ள கர்த்தர் சொல்கிறார். 2 கொரிந்தியர் 6:17-18. இது என்ன ஒரு அருமையான யோசனை! எவ்வளவு நேர்த்தியான வாக்கு தத்துவம்! சுபாவத்தின்படி அபூரணரும் கெட்டு போனவர்களுமாய் இருந்த நம்மை ராஜரீக சிருஷ்டிகரான தேவன் நம்மை அழைத்து தந்தைக்குரிய பாசத்தோடு, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். இது எவ்வளவு ஆச்சரியமானதாக தோன்றுகிறது! அப்பொழுது அவர் அப்போஸ்தலர் வேறொரு இடத்தில் சொல்லுகிறது போல, இது காரியத்தின் முடிவல்ல, ஒரு துவக்கமே. நாம் பிள்ளைகளானால் நாம் சுதந்திரமாமே. தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. கிறிஸ்து உடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடனு கூட பாடுபட்டால் அப்படி ஆகும் என்பதே. ஆமேன்.